ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அல்லது அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள். இந்த டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். இது எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகுது. இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, குரூப் 4 இதில் ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த டாபிக். நம்மளுடைய நோக்கம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கவர் பண்ணணும். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகளில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. இந்திய அரசமைப்பு தான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பாக கருதப்படுகிறது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. இந்திய அரசமைப்பு தான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பாக கருதப்படுகிறது. மாநிலங்கள், மத்திய அரசு மற்றும் அவற்றுக்கு இடையிலான உறவுகள் குறித்து பல்வேறு விதிகளை கொண்டுள்ளது. நமது அரசமைப்பை உருவாக்கிய மேதைகள் உலகின் பல அரசமைப்பு மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து நம் அரசமைப்பை உருவாக்கியுள்ளனர். தனிநபர் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாகவும் அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளாகவும் நிர்வாக செயல்முறை விவரங்கள் என பலவாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதாவது நம்ம இந்த அரசியமைப்பின் சிறப்பியல்புகளில் ஒரு ஒரு டாப்பிக்காக கவர் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து பின்னாடி வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது, எத்தனை ஸ்கெடியூல் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோஸில் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இறுக்கம் நெகிழ்வு தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். இந்திய அரசியலமைப்புங்கிறது இறுக்கம் நெகிழ்வு தன்மை கொண்ட இரண்டும் கொண்ட தனித்துவம். அதன் அமலாக்க செயல்முறைகளின் அடிப்படையில் இறுக்கமும் நெகிழ்வும் கொண்டதாக இந்திய அரசமைப்பு அழைக்கப்படலாம். அதாவது இப்போ அரசமைப்பில் ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னா ரொம்ப இறுக்கமானதாக இருந்தால் வந்து அதில் வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்புங்கிறது ரெண்டும் சேர்ந்த கலவை, இறுக்கம் நெகிழ்வு தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். அடுத்து பாருங்கள், இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு. இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு. இது பார்த்தீங்கன்னா, வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களே இந்தியாவே ஆகிறார்கள். வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களே இந்தியாவே ஆகிறார்கள். இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால் தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவிதமான வெளி அம்சங்களின் தலையீடு இன்றி நிர்வகிக்கும் என்பது பொருளாகும். அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால் தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவிதமான வெளி அம்சங்களின் தலையீடு இன்றி நிர்வகிக்கும் என்பது பொருளாகும். இந்த சமதர்மம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா 42வது திருத்த சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. 42வது திருத்த சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சமதர்மம் என்ற சொல் எந்த திருத்த சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதுன்னா 42வது திருத்த சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்த பாட்டில் சமதர்மம் என்பது மக்களாட்சி வழியில் பரிமாணத்துவம், அகிம்சை ஆகிய முறைகளை கையாண்டு சமதர்மம் சமூக இலக்குகளை எட்டுவதாகும். இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்களை இணைந்த கலப்பு பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் அரசு மதம் என ஒன்றில்லை. மதச்சார்பின்மை இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் அரசு மதம் என ஒன்றில்லை. அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் குடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதாவது இந்தியாவில் குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ இது வரைக்கும் மூணு பார்த்துருக்கோம். ஒன்று நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இறுக்கம் நெகிழ்வு தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம், மூன்றாவது பார்த்தீங்கன்னா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நாடாளுமன்ற ஆட்சி முறை, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை என அழைக்கப்படுகிறது. அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை என அழைக்கப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற முறை அரசியல் நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது.
அதாவது இந்த நாடாளுமன்ற முறையில் அரசில் நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை அந்த அரசு நீடிக்கும். குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இக்காலகட்டத்தில் அவரே நிர்வாக தலைவராகவும் அரசமைப்பு தலைவராகவும் செயல்படுவார். இருந்த போதும் பிரதமரே உண்மையான நிர்வாக தலைவர் ஆவார். அமைச்சரவை குழுவுக்கு தலைமை வகிப்பார். அமைச்சரவை குழுவுக்கு தலைமை வகிப்பவரும் பிரைம் மினிஸ்டர் தான். அதுக்கப்புறம் பாருங்க, அமைச்சரவை மக்களவை பல்வேறு பொறுப்புகளை வழங்கியுள்ளது. அமைச்சரவைக்கு மக்களவை பல்வேறு பொறுப்புகளை வழங்கியுள்ளது. அதாவது பிரசிடென்ட்டை வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டரை வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நிர்வாக தலைவராக இருந்தால் கூட பிரதமரே வந்து உண்மையான நிர்வாக தலைவர். அமைச்சரவை குழுவுக்கு தலைமை வகிப்பவரும் பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்து பாருங்க, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு வந்து ஒற்றை குடியுரிமையை கொண்டது. இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசு வழங்கும் குடியுரிமையை அனைத்து மாநிலங்களுக்கும் ஆனது. நம்மளுடைய இது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையை அனைத்து மாநிலங்களுக்கும் ஆனது. அடுத்து பாருங்க, வயது வந்தோர் வாக்குரிமை. ஒரு நபர் ஒரு வாக்குரிமை எனும் கோட்பாட்டின் அடிப்படையில் வயது வந்தோர் அனைவருக்கும் ஒரே சீரான வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் இந்தியாவில் அரசியல் சமத்துவத்தை இந்திய அரசமைப்பு தனது குடிமக்களுக்கு வழங்கியுள்ளது. ஒரு நபர் ஒரு வாக்குரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் வயது வந்தோர் அனைவருக்கும் ஒரே சீரான வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் இந்தியாவில் அரசியல் சமத்துவத்தை இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு வழங்கியுள்ளது. 18 வயது நிறைவடைந்தோர் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதி பெறுகிறார்கள். தேர்தல் வாக்களிப்பதில் இந்திய குடிமக்களிடையே சாதி, மதம், பால், இனம் அல்லது தகுதி அடிப்படையில் எந்தவித பாகுபாடும் கடைபிடிக்கப்படுவதில்லை. அடுத்து பாருங்க, சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இயங்கும் நீதி அமைப்பு அதன் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். அதாவது நீதித்துறை அப்படிங்கிறது வந்து நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் உச்சநீதிமன்றம் தலைமை அமைப்பாகவும் அதன் கீழே உயர்நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் எனவும் இயங்குகின்றன. இந்தியாவில் இயங்கும் நீதி அமைப்பு அதன் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒவ்வொரு தனிநபரும் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை அனுபவித்து அடிப்படை கொள்கையாக அரசமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய அரசமைப்பு பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள் வந்து 6 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவையாவன: சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை. நோட் பண்ணிக்கோங்க, அடிப்படை உரிமைகள் 6 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை: சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்துக்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை. இது எல்லாமே நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். மற்றும் கல்வி உரிமை, கல்வி உரிமை பாருங்க, இந்திய அரசமைப்பின் 82வது திருத்தம் 2002. இந்திய அரசமைப்பு உறுப்பு 21 ஆவில் 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது. அதாவது உங்களுக்கு கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ள சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா 82வது திருத்த சட்டம் 2002. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசமைப்பின் 82வது திருத்தம் 2002. இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 21 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது. 82வது திருத்தம் 2002. 82வது திருத்தம் 2002 உறுப்பு 21A. அடுத்து பாருங்க, இதை அமலாக்கும் வகையில் மாநிலங்கள் விதிகளை வகுத்து கொள்ளலாம். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. அரசமைப்பு உறுப்பு 21 கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009,
அரசமைப்பு உறுப்பு 21 வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் ஏற்றப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு குழந்தையும் நிறைவு தரும் வண்ணம் அடிப்படை கல்வியை முழு நேரம் பெற உரிமை கொண்டுள்ளது. அடிப்படை கல்விக்குரிய அடிப்படை விதிகள் மற்றும் தரங்களின்படி அடிப்படை பள்ளி கல்வி சமத்துவமாக வழங்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, அரசின் வழிகாட்டு நெறிகள். அரசின் வழிகாட்டு நெறிகள் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பின் 4வது பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல இருக்கு, பிரிவு 3ல இருக்கு. அரசின் வழிகாட்டு நெறிகள் டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பிரிவு 4ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பின் 4வது பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்க, அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் வந்து எந்த திருத்தத்தின் வாயிலாக அரசமைப்பு பகுதியில் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இது அரசமைப்பு பகுதி 4A வந்து சேர்த்துருக்காங்க. 4 வந்து டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள். 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 4A பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதோடைய உறுப்பு வந்து 51A. அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு இந்தியனும் பின்பற்ற வேண்டிய அறக்கடமைகள் ஆகும். உங்களுக்கு அடிப்படை கடமைகள்னால் என்னென்ன தெரியணும்னா, இது 42வது திருத்த சட்டத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டதுன்னு தெரியணும். இது எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A இருக்குது. இதனுடைய விதி ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51A. அடுத்து பாருங்கள், கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். அதாவது இந்தியாவை வந்து இந்தியாவுக்கு வெளியில் எந்த ஸ்டேட்டையும் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இந்தியாவுக்குள்ள மாநிலங்களை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ பிரித்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவை வந்து தெலுங்கானாவாக பிரித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே எந்த மாநிலங்களை வேணால் பிரிச்சுக்கலாம். பட் இந்தியாவிலேருந்து எந்த மாநிலத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது என்பது இதன் பொருளாகும். இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். அதாவது நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது என்பது இதன் பொருளாகும். ஒன்றியம் முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை என்று கூறலாம். வடிவத்தில் கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு பிற கூட்டாட்சி முறைகள் போன்றதல்ல. ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறை இரண்டும் கொண்ட இரண்டையும் நேரம் சூழல் போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது. இந்தியா வந்து கூட்டாட்சி மாதிரியும் இருக்கும், ஒற்றையாட்சி மாதிரியும் இருக்கும். அதனுடைய நேரம் சூழலுக்கு ஏற்ப தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது. இந்தியா ஃபெடரல் சிஸ்டம் வித் யுனிடரி பயாஸ், கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி முறையை கொண்டது. இந்தியாவிலேருந்து எதையும் பிரித்து எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் இந்தியாவுக்குள்ள மாநிலங்களை பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம். இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இது இந்திய அரசமைப்பின் சிறப்பு கூறுகளில் ஒன்று. நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமாகவே மேலாதிக்க தன்மை கொண்டவை. உச்சநீதிமன்ற உத்தரவையே அல்லது தீர்ப்பையோ நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றமே மறுபரிசீலனை செய்யலாம். அதேபோல் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததற்கு அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருக்கடி கால சட்டமுறைகள் இருக்குது, மூன்றடுக்கு அரசாங்க முறைகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசமைப்பு வந்து வெவ்வேறு மூல ஆதாரங்களிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாக்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாக்ஸ் இது பாருங்கள்.
1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து என்னென்னலாம் எடுத்திருக்காங்க பாருங்க, வெவ்வேறு மூல ஆதாரங்களிலிருந்து பெறப்பட்டவை நம்மளுடைய அரசியலமைப்பு. அதில் 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். இதான் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்தது. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். அடுத்து பாருங்க, பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை. நம்மளுடையது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தப்புறம் பாருங்க, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். அதுக்கப்புறம் அமெரிக்க அரசமைப்பு, அமெரிக்க அரசமைப்புலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு. இப்போ பார்த்தோம் இல்லையா, நீதி சீராய்வு, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, யூஎஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. அயர்லாந்திலேருந்து எடுத்தது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் பாருங்கள், கனடாலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இதெல்லாம் வந்து கனடாலேருந்து எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் பாருங்கள், வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், ஜாயின்ட் சிட்டிங். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். அடுத்து பாருங்கள், ஜெர்மன் வெய்மர் அரசமைப்பு. இதில் வந்து நெருக்கடி காலத்தில், நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளினுடைய பறிப்பு ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ் டைமில் அந்த அடிப்படை உரிமைகள் வந்து பறிப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு. அடுத்து பாருங்கள், சோவியத் யூனியன், ரஷ்யா. அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து, சோவியத் யூனியன். முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, பிரான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. தென்னாப்பிரிக்கா பாருங்கள், அரசமைப்பு திருத்த சட்ட செயல்முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள், இந்திய அரசமைப்பு பாகம் 4A அடிப்படை கடமைகளை வரையறை செய்கிறது. இது வந்து ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 51A. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 11 பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அரசமைப்பிற்கு கீழ்படிந்து அதன் மாண்புகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும். அதாவது அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதனுடைய மாண்புகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும். நமது நாட்டு விடுதலைக்காக போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். நமது நாட்டு விடுதலைக்கான போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். அடுத்து பாருங்கள், தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் உதவ வேண்டும். தேவையான காலங்களில் அழைப்பு விடுவிக்கும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் உதவி செய்ய வேண்டும். அடுத்து பாருங்கள், மதம், மொழி, சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும். பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழ தகுந்ததாக பராமரிக்க வேண்டும். அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியவனவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும்.
அடுத்து பாருங்க, நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்துச் சென்று நாட்டினை மென்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். லாஸ்ட் ஒன், 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர்கள் வழங்க வேண்டும். இது 11வது வந்து லாஸ்டாக சேர்த்தது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் வந்து இந்த பார்ட் 2வாக வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் இந்த டாப்பிக்கை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.